हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम चल नम वीटल चड़ी उरम नूपरान टिप्स पता नम्बर पाकपो वांग फ्रेंड्स वीडियो को नम्बर चैनल फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़े पांग फ्रेंड्स अब पकड़ बेल बटन क्लिक पड़ूंग अब ना पड़े वीडियो नोटिफिकेशन वो इनकी सतमक अर को करप उलो अर को सरसियों ना ये इत व नान वो वाश् पड़पे वाश् पड़ ते नम की ऊतम इन नम्बर चड़ता चड़ो सूपरान उर सो नहीं मेरी उंग वीटल सतमीना अरसि कलवन ते की ऊतादी ना अर को करप उल सिकप अरस कल तक ना रे ना अलसन रे अलसनाको अंदो कलर पांग ना करपादा सो नम्बर वो की ऊतना अवल वेस्टादा सो इव सत ना वो नम्बर चड़कन செடிகள் வந்து சூப்பராவே வளரும் சோ நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல இருக்க செடிகள் வந்து பூக்கள் வந்து கம்மியா பூக்குதுனா கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மள எப்படி நல்ல சத்துள்ள பொருளை சாப்பிட்டா நல்ல ஹெல்தியா இருக்க முடியுமோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் நம்ம வந்து விதவிதமான நல்ல ஒரு சத்துள்ள பொருளா கொடுக்கும்போது செடிகளும் நல்லா வளரும் நிறைய பூக்களும் பூக்கும் இப்போ நான் அரிசி கழுவுன தண்ணியும் பருப்பு கழுவுன தண்ணியும் ஒண்ணா mix பண்ணிட்டு செடிகளுக்கு இந்த மாதிரி ஊத்திட்டேன் இந்த தண்ணிலாம் வந்து நீங்க அடிக்கடி கூட ஊத்தலாம் இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது இப்போ நீங்க மண்புழு உரம் அந்த மாதிரி நீங்க போடுறதா இருந்தா மட்டும் 15 டேஸ் ஒன்ஸ் நீங்க செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த தண்ணி மட்டும் இல்ல நம்ம கருப்பு உலந்த கொடம் பவுடர் பண்ணி இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் கருப்பு உலந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம காய வச்சிட்டு அதை நம்ம தனியா கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸில நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் போல நீங்க செடிகளுக்கு கொடுங்க 15 டேஸ் ஒன்ஸ் கொடுங்க செடிகள் இன்னும் நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும் பட் நர்சரியில உள்ளவங்க ஒரு கை அளவே கொடுக்கலாம்னு சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கை அளவு பவுடர் வேண்டாம்னு தோணுது सो नहीं उ वीटल अंतमी अरे पोना कंपा अंडियोंग अदक ना काम वो नम्बर पउडर पड़े वो स्पून अल्व 15 डेस् वन चड़क वो सूपर वलर अब नर्सरी मादी नम्बर वीटल सूपरान पूक वो पूक आरम नम्बर विध विधान उड़क्रे चल रो आरोग्य वलर आरम नम्बर नर्सरी वांग கெமிக்கல் கலந்த உரங்களோ நம்ம போடாம நம்ம வீட்லயே இந்த மாதிரி செடிகளுக்கு தேவையான உரங்கள் கொடுத்துட்டு வந்தா செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமா வளரும் அது மட்டும் இல்ல கெமிக்கல் கலந்த உரங்களை நம்ம போடுறனால மண்ணோட தன்மை வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் ஆனா நம்ம இந்த மாதிரி இயற்கையான உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுத்தா செடிகளும் நல்ல ஆரோக்கியமா வளரும் மண்ணோட தன்மையும் கண்டிப்பா குறையாது நீங்க இந்த தண்ணி மட்டும் இல்ல நம்ம வீட்ல இட்லிக்கு மாவு அரைக்கும்போது நம்ம வெல்லம் உலந்து கழுவுவோம் பாத்தீங்களா அந்த தண்ணிய கூட நம்ம செடிகளுக்கு ஊத்தலாம் அரிசி கழுவுன தண்ணி ஊத்தலாம் அதுக்கு அப்புறம் நம்ம சாம்பார் வைக்கும்போது பருப்பு கழுவுன தண்ணி ஊத்தலாம் இந்த மாதிரி தண்ணிகளை வந்து நம்ம அடிக்கடி குடிக்கலாம் செடிகள் வந்து ஒண்ணும் ஆகாது நம்ம நார்மல் வாட்டர் ஊத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரி பருப்பு கழுவுன தண்ணிகளை குடிக்கும்போது செடிகளுக்கு வந்து இன்னுமே ஆரோக்கியமா வளரும் நீங்களும் அந்த மாதிரி வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ओके फ्रेंड्स ना सोने टिप्स उंगलुक्कु रोम्बवे पिडिच्चिरुंदा मरक्काम नम्मा चैनल लाइक पनंग कमेंट पनंग सब्सक्राइब पनंग फ्रेंड्स ना उंगला वेरे वीडियो ला संदिक्रें अंटिल देन इट्स बाय फ्रॉम जोस थैंक यू